ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்க சகோ வித் மீ ஆர்ஜே சபரி சிவா அண்ட் ஜஸ்டினா. ஸோ அதுதான் இன்றைக்கும் வந்து நாங்கள் அன்னைக்கு மாதிரி பேசின மாதிரி பார்ட் டூ ஆன வீடியோ தான் இது. இன்றைக்கி இந்த பார்ட் டூவில் வந்து பேலன்ஸ் இருக்க டேரக்டர் லிஸ்டெல்லாம் எடுத்து ஃபஸ்ட் மூவிலேயே பாட்டுனா இந்த பாட்டு இல்லை, இந்த ஜோக்கே வேண்டாம் விட்டுலாம். அதான் அன்னைக்கு டேரக்டர் பத்தி நம்ம பேசணும் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் மூவில ஹிட் கொடுத்த டேரக்டர். அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மூவில ஹிட் கொடுத்த டேரக்டர் ஒரு லிஸ்ட் நாங்க எடுத்திருக்கோம். அதை பார்த்தா நீங்க அதாவது 1 தேதியே சம்பளம் வாங்கின டேரக்டர் மாதிரி நம்மளோட மண்டேலா எடுத்த நம்ம மேடம் அஸ்வினா அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைச்சேன். மண்டேலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல வந்த ஒரு படம் சொல்லுவேன். பொலிட்டிக்கல் டிராமா வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அறுவடுத்து அடிச்சுக்கிற மாதிரி, இல்லை சண்டை போட்டுக்கிற மாதிரி, இல்லை மேக்ஸிமம் ஒரு ஆங்கிரியோட வசனத்தோட ஒரு கோவப்படுத்துகிற வசனோட தான் வந்து எப்பயுமே பொலிட்டிக்கல் ட்ராமா வரும். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ட்ராமா அந்த மாதிரி தான், ஒரு லேயரில் பொலிட்டிக்கல் ட்ராமா, ஆனால் படம் ஃபுல்லாக காமெடி. இப்படி யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது இப்படி இப்படி சொன்னா ஆக்சுவலாக வந்து பொலிட்டிக்கல் படமாக வந்து எடுத்தால் நீங்கள் வந்து அந்த மணிவண்ணன் சத்யராஜ் பீரியடில் வந்து அந்த ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு பீக்கு, அது வந்து காமெடி ஜோனில் இருக்கும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக்ல இருக்கும். ஃபுல்லாக அந்த ஒரு சைடு அடிதடி கிரைம் மாதிரி போகும், இன்னொரு சைடில் வந்து அந்த நாகராஜ சோழன் அந்த அந்த கான்செப்ட்லாம் மறக்கவே முடியாது இல்லைன்னு சொல்ல. பட் இதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னா ஒரே ஒரு ஊர், அந்த ஊரை கான்செப்டா வச்சு அந்த ஊர்ல இருக்க மக்கள் இப்படி இருக்காங்க, ரெண்டு பிரிவா இருக்காங்க. சோ அதுல வந்து ஒருத்தன் உள்ள வந்தா இப்படி, அதுதான் வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு ஓட்டுக்கான பவர்ஃபுல்லான வேல்யூ என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிய வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்காஸ்டிக் லைனில் எழுதி ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்க ஒரு படம் சொல்லுவேன். ஏன்னா மண்டையில் அந்த மாதிரி ஒரு படம். இதே மாதிரி தான் வந்து வருத்தப்பட வாலிய சங்கமும் வந்தது. வருத்தப்பட வாலிய சங்கம் லே படம் ஃபுல்லாக ஒரு காமெடி பேசினாலும் எண்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைகள், ஆணவ கொலைகள் வந்து ஒரு வீட்டில் எப்படி நடக்குது, அண்ட் ஒரு பையன் வந்து ஓடி போயிட்டு அந்த பொண்ணை வந்து வெட்டியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து அந்த படம் அப்போ வந்த படங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நல்லா கலாய்ச்சி காமெடியாக எடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து மக்களுக்கு புரிஞ்சா தெரில. ஆனால் அது அதோட மெயின் படம் திங் வந்து அந்த படத்தில் அந்த லேயர் தான். ஆனால் இந்த படமும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஓட்டுங்கிறத ரொம்ப அழகாக இம்பார்ட்டன்ட் பண்ணி சுற்றி வெறும் காமெடியாக அடிச்சுட்டு உருக்கி நம்ம எல்லா இடத்துலையும் சிரித்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் கான்செப்டில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமாக இருந்தது நம்ம பார்க்கவும். அண்ட் புதுசாக இருந்ததுனால மண்டேலா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நான் பார்த்ததில்லையே. அண்ட் வந்து மண்டேலா பார்த்துட்டு தான் சிவகார்த்திகன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து மாவீரன் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அடுத்து மாவீரன் பண்ணார். பட் அது அந்த வீரன் வால் திரித்தே ஆகட்டும், பொறுமையாக ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன தம்பி சைடில் கலாய்க்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து என்ன படங்கள் பார்த்து தம்பி என்ன கடந்து போயிட்டீங்க அவ்வளோதான், வீரனை கலாச்சிட்டு அடுத்து வேற எங்கயா போயிட வேண்டியதான். இப்போ அடுத்து வந்து எந்த படம் பெரிய ஹிட் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவிலே எடுத்த ஒரு டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு போர் தொழில் தான் ஞாபகம் வருது. ஏன்னா போர் தொழில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். நம்ம கிரைம் த்ரில்லர் டவுட்ரா மனப்பாடம் பண்ணதில் நீயே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் பெருசா படிக்கலாம் இல்ல பிலிம் ஸ்கூல் போல, நார்மலா வந்து சின்ன சின்ன விஷயங்களா எடுத்து எடுத்து கத்துக்கிட்ட ஒரு மனிதர். அண்ட் முக்கியமா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அசோக் செல்வனும் விக்னேஷ் ராஜாவும் ரொம்ப நாள் நீண்ட ஜேர்னிக்கு அப்புறம் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படமுமே வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இது ஃபுல்லாக எழுதிட்டான். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் காட்டின சீனும் லாஸ்ட்டில் காட்டின சீனும் கனெக்ட் பண்ணுறது, அண்டு இந்த படத்தில் அந்த என்ன சைக்கோ கொலகாரம் இருப்பாள் அது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக சின்ன சின்னதாக டீட்டெயில் பண்ணி கனெக்ட் பண்ணதுனால தான் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லாகவும் ரொம்ப அந்த அசோக் செல்வனுக்கு ஒரு 50 crores கலெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து போன இயரில் ஒரு பெரிய ஹிட். கண்டிப்பாக அதில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்னா, போர்த்தொழில அந்த டேரக்டருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு சீன் எடுக்க போகிறோம்னா ஆல்ரெடி வந்து அவர் செலெக்ஷன் பண்ணுறப்பயே நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க அப்படி சில பேர்லாம் ஆடிஷனில் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே ஒரு சம்திங் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் அவர் வந்து ஆடிஷன் வந்து வந்திருக்காப்புல வந்த போய் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சார் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு என்ன படம் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு எனக்கு எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீன் ஒன்று சீக்வன்ஸ் பண்ணி காட்டுக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்பா நான் ரெண்டு மூணு படத்துக்கு பண்ணிருக்கேன் அதுக்காக இங்கேயேவா அப்படி இல்லை இல்லை எனக்கு பண்ணி கொடுங்க அப்போ தான் கன்வென்ஸாக இருக்கும்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துலயே அவர் வந்து லைவாக வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சரத்குமார் சார்ட்டையும் போய் கேட்க போயிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்ல வந்து அது இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக போர்த்தொழிலில் வந்து யாரும் இல்லைன்னு அதுதான் அவர் பேர் என்ன இந்த பழைய காலத்துல ரஜினி கூட நடிச்சிருப்பார்ல
நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, யார கேக்குறேன்னு தெரியல. பட் நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலா, ரெண்டு வில்லன்னா அதான் நான் கடந்து வர்றேன். ஒருத்தர் வந்து அவர் அந்த பழைய காலத்துல ரஜினி கூட நடிச்சிருப்பாரு, எனக்கு அவர் பேர் தெரியல ஓகேவா, அண்ணாமலை முத்து இந்த மாதிரி படத்துல நடிச்சிருப்பாப்ல அவரு. பொன்னம்பலமா? பொன்னம்பலம் அண்ணாமலையில அசோக் முன்னாடி நான் வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அவரு ஒரு வில்லன், இன்னொருத்தர் குண்டா இருக்க மொட்டை போட்டு அண்ட் அவங்க ஒய்ஃப வந்து கொலை பண்ண. அசோக் தான் அதுல வில்லனா? அந்த அண்ணாமலையில அசோக்கா இருப்பாரு, அவரு தான். ஆனா அவர் இல்லாம அடுத்து ஒரு அவன் வந்து நார்மலா இருக்கவன் அண்ட் அவனு இல்லாம இன்னொருத்த அப்படிங்கிற மாதிரி லேயர் காட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க என்ன நினைச்சோம், படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும், ட்ரெய்லர் வரப்போ, டீசர் வரப்போலாம் நான் சரத்குமார் தான் வில்லன். இதுல என்னடா இருக்கு, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? நம்ம ஆளு சுப்ரீம் சார் தான் வில்லன், அடிச்சு போட்டு படம் ஹீரோ படம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து காட்டினார்ல, பெரிய விஷயம் அது. பொறுத்தொழில் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நான் பார்க்கல, பட் ஆனால் அது உண்மையை நான் ஒத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம், நான் பார்க்கணும். அதுதான் அதில் மொட்டை போட்டு ஒரு தருப்பா நல்லா குண்டா, அதுதான் மெயின் இல்லை. பார்க்கலன்ட்டீங்க, ஆனால் அதான் ஹஸ்பண்ட்ஸு பார்க்க விடுங்க. அண்ட் வேறு தான் படங்கள் உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா வந்து மாநகரம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி வந்து லியோ வரையும் வந்துட்டார், நல்ல படங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு, மாஸ்டர் கொடுத்தாரு, கைதி கொடுத்தாரு, இதெல்லாம் மெமரபிளான ஒரு படம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போயுமே அந்த ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ரெண்டையும் வேறு வேறு கதையில் வேறு வேறு லொக்கேஷனில் ஒரே நைட் ஸ்டோரியில் வந்து கொடுத்தது வந்து மாநகரம். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த மாநகரம் கதையை தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு, யாருமே வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் சரி ரைட்டு தெலுங்குலலாம் போய் சொல்லியிருக்காரு, அப்பயும் வந்து இல்லை ஸ்டோரி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 260 அபோவ் வந்து லொக்கேஷனில் சென்னையில் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் அவரே ஆடிஷன் வந்து பார்த்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல, அது லோகேஷ் கனகராஜிட்ட பிடிக்கும். படத்தில் வந்து மெயினாக எனக்கு எந்த சீன் வந்து ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு பர்டிகுலராக இது வந்து நம்ம எல்லாரோட ரியாலிட்டியில் நடக்குது, அந்த காரில் போயிட்டுருக்கப்போ இவர் வந்து சொல்லுவார், ஒருத்தனை போட்டு அடித்தா யாரும் இங்கே கேட்க மாட்டாங்கன்றப்போ இவர் சொல்லுவார்ல, நம்ம கேட்டிருக்கோமா சார் அப்படி சொல்லி கேட்பார்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறோமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இது வந்து காட்டியிருப்பார். ஸோ உனக்கு இந்த மாநகரத்தில் எந்த சீன் பிடிக்கும்? இல்லை இல்லை, மாநகர சீன்ஸோட ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க மொத்தமாக. அதுதான் அதுக்காக அதுதான் அறிவுள்ள பாயிண்ட் நம்ம கேட்கணுங்கிறது. அதில் வந்து அவன் ஒரு இங்கிலீஷ் கலந்த ஒன்று சொல்லுவான், இதுதான்டா சினிமா அந்த மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான், கேளுங்க. இல்லைண்ணா அது பேர் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்குன்னா அது வானம்னு ஒரு படம் வந்தது. அதுலேயுமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் மெலடிக்காக ரொம்ப அழகாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து லாஸ்ட்டில் ஒரு பில்டிங்கில் எஸ்டிஆர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த படத்தில் இருந்தாலும் இது ஏன் ஹைப்பர் லிங்கில் இவ்வளோ ஒரு நிறைய பேருக்கு பிடிச்சது காரணம் வந்து இது ஆக்ஷன் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. ஏன்னா நான் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி நீனாவே எப்படி எழுதுவாங்கன்னா ஒரு மெலோ டிராமாட்டிக்கா அல்ல இந்த மாதிரி தான் எழுதி ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேரக்டர் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம், இவன் இங்கே வரலாம் இவன் இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியில். ஆனால் ஆக்ஷனில் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி எழுதுறது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் லோகேஷ் கனகராஜ் தான். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒன்று நம்மளோட இவர் இருக்கார் சந்தீப் இருக்காரு, அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ, அண்ட் இன்னொருத்தர் நம்ம அவர் பேர் என்ன சார்லி சார், சார்லி சார், அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் காம் கேங்கு. இந்த 4 கேங் இருக்காங்க, இந்த 4 கேங்க்கு ஒரே ஒரு ஆண்டகனிஸ்ட் யாருன்னு உடன்பாடுகள் ரெஜினாவோட ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரி வந்து சந்தீப்புக்கும் ரெஜினாவுக்கும் ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சரில் எழுதியிருப்பாரு. அது சின்னதாக பண்ணியிருப்பாரு, ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இவர் போகிறப்பெல்லாம் அந்த பொண்ணு வேணாம் வேணான்ற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். பட் ரியலில் வந்து பார்த்தா அந்த பையனாக தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல எங்கே தெரியுமா வந்து காட்டியிருப்பாங்க, ஒரு சீனில் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணியிருக்கலான்னு தெரில, இவனோட கோவம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃபைட் வந்து ஒன்று நடக்கும். ஸோ அந்த கோவத்தினால தான் இவ்வளோ அவனால் சேவ் பண்ண முடிஞ்சதுன்றது ஒரு சின்னதாக ஒன்று காட்டுவாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும், நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு நோட் பண்ணி அதை பார்த்தேன். நமக்கு லவ் சீன் ரொம்ப பெஸ்ட்டிக்காக வந்து பிடிக்கும், வாழ்க்கையில் தான் இல்லை படத்துலையாக இருக்கட்டுமே அப்படின்றது. உனக்கு அது வாழ்க்கையில் நடக்காது, அதை விட்டு தள்ளு.
அண்ட் அந்த அளவுக்கு இந்த படம் ஆக்ஷன் எழுதுனாலதான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப மத்தியில ரீச் ஆன ஒரு படம். அண்ட் அந்த ஸ்டோரியுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு காரணம். வேறதான் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு ஒரு படம் என்னன்னு கேட்டீங்கன்னா வினய்க், எனக்கு வந்து கடைசியா தான் சேர்ந்தாரு வினய் சந்திரசேகர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வினய் சந்திரசேகர், வினய்க் மகாதேவ் தான்டா எங்களுக்கு தெரிஞ்சது, சரைட்டு விடு. பட் வந்து வினய்க் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படம் நான் வந்துட்டு சொல்கிறேன், அந்த படத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கறதுன்றது அப்போ இருந்த பீரியடில் வந்து சின்ன படங்களுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. சரி, இவரோட பெரிய ஒரு ஹீரோவும் கிடையாது, அப்போ ஒரு நார்மலான ஒரு ஹீரோ ஒரு நாலஞ்சு படம் வந்து பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு டாக் வந்து வரும் இல்லை. இப்போ உன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு டாக் வரும், ஏ இந்த படம் நல்லா இருக்கு போய் பார்க்கலாம் தேட்டரில் பார்க்கலாம் அப்படி சொல்லி நாங்கள் போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்போ இல்லை, எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அதிகமாக வந்து ஒரு ஒரு ஃபன்னான இருந்தது, ஒரு ரியாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம்னு இருந்துச்சு. அந்த கான்செப்டாகவே இல்லை, இந்த கான்செப்டை எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து தோணுச்சு. ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் சின்ன கான்செப்ட் பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னது குட் நைட். ஸோ இந்த குட் நைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் சொல்கிறது லவ் தான், போர்ஷன் வந்து லவ்வு, அதை எடுத்திருப்பாங்க ஃபுல்லாக. அப்படி எடுத்திருந்தாலும் அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சீன் உங்களுக்கு தெரியும் தெரியுமா, லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் அதே ஆட்டோ சீனுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ்லாம் வச்சு திருப்பி முன்னாடி ஒரு ஆட்டோ சீன் வரும், அந்த திருப்பி திருப்பி அதே லாஸ்ட் சீனில் அதே அந்த ஆட்டோ சீன் கனெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ படங்கள் வந்து கதை எவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் வந்து திருப்பி திருப்பி இவங்க டேரக்டர்ஸ்லாம் இப்போ வர டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்தளவுக்கு நல்ல ரைட்டிங் நாலேஜ் உள்ள பசங்களாக வரதுனால நிறைய படங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொன்னால். அண்ட் அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கேட்டிங்கன்னா அடுத்து கடந்து விட்டு அந்த படத்தில் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்குடா, நான் சொல்லவா நான் சொல்கிறேன் இரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் நைட் படத்தில் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக வந்து என்ஜாயபிளாக வந்து தேட்டரே ஒரு சிரிச்ச சீன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் அங்கேருந்து வருவார் அந்த பைப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகப்பில், வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து செப்பலை கடிச்சிட்டு போடு அப்படி சொல்லி தூக்கி அடிப்பார். ஸோ யாருமே இல்லை ஹீரோயின் மேலே வந்து அதை பண்ணுறதுக்கும் அந்த சீனை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் மாட்டாங்க. பட் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி அந்த சீனை வந்து பண்ணாங்களே, அது நாய் அந்த அந்த குட்டி நாய் வந்து அடிக்கிறதுக்கு போவார், புது செருப்பு கடிச்சிருச்சு சொல்லி விட்டே இருப்பார், அது ஹீரோயின் மேலே பட்டுரும். ஸோ அந்த சீனை மோஸ்ட்லி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எந்த பெரிய ஹீரோயினும், பட் ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சீன் பயங்கரமாக வைபாக இருந்தது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து லைஃபோட ரியாலிட்டி என்ன, அப்புறம் வந்து தூக்கன்ற ஒரு கான்செப்ட் எடுத்தார்ல, கொரெக்டான்ற ஒரு கான்செப்ட், அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுல்ல, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. தெரியும், நேத்து நீ தூங்குறப்ப நான் பார்த்தேன் சார். ரைட் விடு, அவ்வளவு சவுண்ட் எல்லாம் வராது. ஓகே ஓகே. அவர் அதுதான் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் லவ் போர்ஷன்ஸ் நமக்கு அதிகமா லவ் படம் பார்த்தது இல்லாததான் டக்குனு கடந்து போனேன். சரி சரி, பார்த்தாலே சில பேர்லாம் வந்து சண்டாவே வாழ்வாடுங்க, அவனுங்கெல்லாம் ஒன்னுமே நீங்க பண்ண முடியாது. அதுதான் ஓகே, நிறைய காமெடிகள்லாம் போட்டாச்சு. அடுத்து தவிர்த்து அடுத்து படங்களுக்கு போனால் அந்த அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள மூவி மாதிரி ஒரு தமிழில் ஒரு எடுத்துக்கப்பட்ட ஒரு படம். நம்ம ஆல்ரெடி வந்து மலையாளத்திலேயே பார்த்துருப்போம் நம்ம இவங்க படம் பிருத்திவிராஜ். மலையாள படம் நிறைய பார்த்துருக்கோம் சொல்கிறேன். இல்ல அது இல்லடா, அதுதான் மலையாளத்துல நம்ம பார்த்த நிறைய படங்கள் இருக்கு. ஒரு சின்ன லேயர் எடுத்து டிரைவிங் லைசன்ஸ் படம் இருக்கு மலையாளம். டிரைவிங் லைசன்ஸ் சூப்பர், ஏதோ பய புதுசா தமிழ் சினிமா சொல்ல வரேன். மலையாளத்தில் எடுத்தப்பட்ட படம், ஒரு ஹியூமனோட எமோஷன் ஈகோ வச்சு எடுக்கப்பட்ட படங்கள், ஈகோ வச்சு நிறைய படம் அங்கே எடுத்திருக்காங்க. அந்த படம் பேர் என்னது, பிருத்திவிராஜும் நம்ம பிஜு மேனனும் நடிச்சிருப்பாங்க, எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அடிப்பானுங்க, இல்லை இல்லை, பிருத்திவிராஜும் பிஜு மேனன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிருத்திவிராஜ் இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோ நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி எனக்கு பிருத்திவிராஜ்னாலே நினைத்தாலே எனக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே விடுங்க, நான் அங்கே அப்படியே டிவி ஸ்க்ரீன்ல உங்களுக்கு அதை என்ன படம்னு போட்டு காட்டுறேன். அந்த பிருத்திவிராஜ் பிஜு மேனன் ஒரு வீடு ரெண்டு காரு அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. ஒரு ஒரு அவன் ஆஃபீஸ் ஒன்று இவன் ஆஃபீஸ் ஒன்று, இந்த மாதிரி மலையாள படத்தில் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டில் அழகாக இந்த படம் வந்து எடுத்து அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதில் என்னடா இருக்க போகுதுன்ற லைஃப் பார்க்கிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் அதை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரமும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ரைட்டிங் கொடுத்த ஒரு படம் தான் வந்து ராம்குமார். ஆக்சுவலாக பாஸ்கர் சார் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபுல் நேம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கர்
சப்புன்னு எனக்கு நீ சொன்னா பாஸ்கர் ஹரிபாஸ்கர் ஞாபகம் வந்துருச்சா ஐயோ அப்புறம் அமைதியா சொல்லிட்டு ஹரிபாஸ்கர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்காப்லடா தெரியாது உனக்கு என்ன இது தெரியாம இருக்கான் நான் சொல்லவா ஒரு டைலாக் சொல்லவா உனக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேவா எனக்கு வந்து இப்பதாங்க கல்யாணம் ரைட் சொல்லிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து 30 வயசுக்குள்ள செட்டில் ஆகுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும் அது பயங்கரமா ஒரு ஃப்ரேம் அது என்னன்ற நான் பின்னாடி போட்டோ போடுவாங்க நீ சொல்லி அதுதான் ராம்குமார் வந்து இந்த அளவுக்கு ரைட்டிங் அழகான ஒரு படம் அந்த முக்கியமாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோ கான்செப்ட் வச்சு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த படம் வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவங்களோட ஸ்கிரிப்ட் புக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய தட்டஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு பெரிய ஹிட்டு அண்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜில் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து மற்ற எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கி திருப்பி வந்து ரீமேக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்கிங் அந்த பார்க்கிங்க்கு மாதிரி இன்னொரு அடுத்த படம் நம்ம ராம்குமார் எடுக்கணும்னு அவர்கிட்ட வச்சுன்னு தான் கேட்டு கேட்டால் இவன் ஆங்கராக வந்ததுக்கு ஜூரியாக போயிருக்கலாம் ஏதாவது இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கு இது நான் லீனியரில் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து நல்லா இருக்கு என்னடா வேற ஏதாவது சொல்லி விட த்ரீ கட்டில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நல்ல ஆராய்ச்சியை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் உண்டெனில் அது வந்து தம்பி நேரத்தில் இது நான் எதாவது கமெண்ட் பண்ணேன் நானே எடிட் பண்ணிடுறேன் ஃபேஸுக்கு முன்னாடி ஏதாவது குரங்கு பொம்மை ஃபேஸ் வச்சுருக்கேன் ரைட் 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 வேணாண்டா இல்லை போன வாட்டி அதான் பண்ணேன் அதனால இந்த வாட்டி கம்பெனி சீக்கிரம் வெளில சொல்லாத நான் அப்படி சொல்லலை அண்ட் அதுதான் இவ்வளவு நேரம் வந்து நம்ம இத்தனை படங்கள் வந்து எடுத்தப்பட்ட 2010 அப்புறமோ இல்லை 2015 அப்புறம் அந்த படங்கள் இவ்வளவு நல்ல படங்களாக இருந்துச்சு அண்ட் நிறைய படங்கள் இன்னமுமே இருக்கு அண்ட் முக்கியமாக அதுதான் அஸ்பைரிங் டேரக்டர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இப்போ நான் சொன்ன டேரக்டர்ஸ் ஒரு மூவிஸ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன் அண்ட் இதே மாதிரி உங்களை நாளைக்கு இல்லை இதே மாதிரி அடுத்த சொல்லுங்கள் சக நிகழ்ச்சியில் நிறைய ஒரு நல்ல கண்டென்ட்டோட திருப்பி வந்து நாங்களும் மீட் பண்ணுறோம் ஆண்டில் அண்ட் பை பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஷபரி சிவா நான் ஜஸ்டின் கார்த்திக் ஓகே டாடா பை பை டேக் கேர் பை